கார்னிங் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம தோட்டத்துக்கு நிறைய பழமரங்கள் வந்து வாங்கியிருக்கேன் நிறையா இல்லை ஒரு அஞ்சு பழமரங்கள் வந்து வாங்கியிருக்கேங்க இது போக வந்து ஆடிப்பட்டத்துக்கான காய்கறிகளும் நடவு பண்ணுறதும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதெல்லாம் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்பெரி அப்படியே ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவே தான் இருக்குது அந்த இலையில் கூட நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தான் இருக்குது குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் தான் வச்சிருக்கணும் அந்த செடிக்கிட்ட மற்றபடி சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ப்ளூபெரி மல்பெரி இந்த செடிகள் தான் வாங்கியிருக்கேன் செடிகள் எப்படி வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோஸில் வந்து அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் யாரெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு இப்போ காய்கறிகள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி மல்பெரி வந்து ஒரு சின்ன காயோடு வந்திருந்தது பட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலைகள்லாம் உதர்ந்துருச்சு இப்போ குச்சி தான் நின்றுட்டுருக்கு பார்க்கலாம் எந்தளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ செடிகள்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண்ணில் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா இது வந்து நார்மலாக நர்சரியில் வாங்குறீங்கன்னா சும்மா தண்ணி ஊற்றுனீங்கனாவே மண் லூஸ் ஆயிடும் ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து ஆன்லைனில் வாங்கும்போது அந்த ஈரப்பதத்துக்காக அவங்க களிமண் இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்குறாங்க இது என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப ஆயிருது அப்படியே மண் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக தண்ணியில் வந்து நல்லா முக்கிய எடுத்துகிட்டு முக்கிய எடுத்து ரெண்டு தாட்டி எப்படியே ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தீங்கனாவே அந்த மண்ணெல்லாம் உதிர்ந்துடும் அதுக்கப்புறமா அந்த வேரோடையே நீங்கள் எடுத்து வைக்கலாம் செடி வந்து ரொம்ப நல்லாவே வளரும் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா செடி நாளாக நாளாக அப்படியே வந்து கருகி போயிடுது குச்சியே வந்து அப்படியே காஞ்சி போயிடுது இது வந்து நிறைய செடிகள் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் வந்து கவனிக்காமல் வச்சதுனால வந்து மிஸ்டேக்கு ஸோ அதை கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் இந்த தடவை தான் நான் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து காய்கறிகள் விதைகள்லாம் வாங்கியிருக்கேன் எல்லாமே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே சென்னையில் இருக்கும்போது வாடகை வீட்டில் என்னால் அந்தளவுக்கு ட்ரை பண்ண முடியல ஸோ இங்கே வந்து தான் வந்து மோஸ்ட்லி எல்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கேன் பட் என்னை பொறுத்தளவு கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா வந்து இட வசதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வெயில் மழை காத்தடிக்கும்போது எந்த இடம் வந்து ஓகேவாக இருக்குது செடிகள் வளர்க்குறதுக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை விதைகள் கீரை வந்து ஆல்ரெடி இந்த புளிச்ச கீரை முருங்கைக்கீரை கொடி பசலை சிலோன் பசலை மணத்தக்காளி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது ஸோ இப்போதைக்கு ஒரு அஞ்சு வகையான கீரை மட்டும்தான் தான் வாங்கியிருக்கேன் காய்கறிகள் கொஞ்சம் போடலாம் கிழங்கு கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் பூக்களும் வந்து நிறையா வளர்த்துட்டு அது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்துட்டே தான் இருக்குது பூக்கள் வளர்த்துறது எல்லாமே ஏன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை மற்றபடி விதைகள் விதைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது பாதுகாத்து கொண்டு வர்றதும் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து வேலைப்பாடு கண்டிப்பாக நம்ம உடல் உழைப்பை இல்லாமல் வந்து காய்கறிகள் கண்டிப்பாக வராது அதுக்கு வந்து அடிக்கடி வந்து நம்ம மருந்து தெளிக்கணும் பூச்சி வராமல் பார்த்துக்கணும் அதுவும் ஆர்கானிக் அப்படிங்கும்போது வந்து கெமிக்கல் அப்படிங்கும் போது ரொம்ப ஈஸியாகவே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க ஆர்கானிக்குங்கும் போது கொஞ்சம் நம்ம மெனக்கிடணும் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பெரிய விஷயமா இருக்கிறது மண்கலவை மண்ணை எடுத்துட்டு வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் போட்டு செஞ்சு கலக்கி வச்சு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வேலைகள் தான் ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிகிட்ருக்கேன்னா டைம் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போல்லாம் கலவை தயார் பண்ணி வச்சுருந்துருக்கணும் பட் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பட் உங்கள் கிட்ட இடமே இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் வெயில் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக கிடைக்கும் அப்படின்னா இந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒயிட் கலர் பேக் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் செடி ஒரு தக்காளி செடி அந்த மாதிரி முள்ளங்கி இதெல்லாமே நீங்கள் வளர்த்தலாம் இதுக்கெல்லாம் அதிக இடம் வந்து தேவைப்படாது நான் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது இதெல்லாம் தான் வந்து நான் அந்த சின்ன பேக்கில் ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிலில் வந்து நான் வளர்த்திருக்கேன் மஞ்சள் இதெல்லாம் கூட நான் வளர்த்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இடம் வந்து நெருக்கடி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இது எல்லாமே க்ரோ பேக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சுங்க ஒவ்வொன்றா இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கூடவே நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அருமையான விளைச்சலை வந்து அந்த தாட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னென்ன ட்ராபேக்ஸ் வருது அதெல்லாம் எப்படி சமாளித்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து காய்கறிகள் விதைகள்லாம் விதச்சது எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக முடிஞ்சால் நான் ஒரு கார்டன் டூர் வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு கார்டனிங் பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்